அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் அப்புறம் ஸ்லோ வெயிட் லாஸ் இதை ரெண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் 0.5 ஒன் கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிலோலேருந்து 4 கிலோ. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்தில் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி குறைக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் வெயிட் லாஸில் வரும். ஒரு ரிசர்ச்சில் 2 குரூப்பை பிரிக்கிறாங்க. அதில் ஒரு குரூப்புக்கு வந்து 5% வெயிட் லாஸ் 5 வீக்ஸில் வந்து சீக்கிரமாக பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே 5% வெயிட் லாஸ் 12 வீக்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 குரூப்போட ரிசல்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 2 குரூப்லையுமே அவங்களோட ஃபேட் மாஸ், அவங்களோட லீன் பாடி மாஸ், ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட், வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் இது எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆனால் ஸ்லோ வெயிட் லாஸ் குரூப், அதாவது 5% 12 வீக்ஸில் பண்ணவங்களுக்கு சில விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னா, அவங்களோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ், ஃபேட் மாஸ், அதுக்கப்புறம் டோட்டல் ஃபேட் பர்சன்டேஜ் இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. அதாவது மற்ற குரூப்பை காட்டிலும் அதிகமாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல அறிகுறி. ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் பண்ண குரூப்லையும் சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்டிஎல் லெவல் கம்மியாச்சு. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் பிளட் குளுக்கோஸ் லெவல் சீராச்சு. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. இந்த ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் குரூப்பில் 3 விஷயம் நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அவங்களோட லீன் பாடி மாஸ் வந்து கம்மியாகுது, அப்புறம் பாடியோட வாட்டர் லெவல் வந்து டோட்டல் பாடி வாட்டர் லெவல் வந்து கம்மியாகுது, அதுக்கப்புறம் ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் இதுவும் கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் பாடி வாட்டர் லாஸ். இனிஷியலாக நீங்கள் எந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வாட்டர் லாஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். இதனாலே உங்களோட வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக அதிகமாகவே இருக்கலாம். ஆனால் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுனால ரொம்ப கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு, அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரே அடியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வாட்டர் லாஸ் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா, டீஹைட்ரேஷன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், த்ரூ அவுட் த டே எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ஸ் எல்லாமே நிறைய நடக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மசில் லாஸ். இனிஷியலாக வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸ் வந்து வாட்டரில் மட்டும் வந்து இல்லாமல் மசில்லையும் கொஞ்சம் இருக்கும். ஸோ பட் ஆனால் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மசில் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ்னு ஆரம்பிக்கும் போது அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதை விட கம்மியாக சாப்பிட்றோன்றத ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க. ஒரு ரிசர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 2 குரூப்பை பிரிக்கிறாங்க. அதில் ஒரு குரூப்புக்கு பார்த்திங்கன்னா 1250 லோ கேலரிஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா 500 கேலரிஸ் லோ கேலரி டயட் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இந்த 500 கேலரிஸ் டயட் குரூப் பார்த்திங்க அப்படின்னா 5 வீக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் 1250 டயட் கேலரிஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 12 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த ரொம்ப லோ கேலரி டயட், அதாவது 500 கேலரிஸ் டயட் 5 வீக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு குரூப்பை கம்பேர் பண்ணும்போது 6 மடங்கு மசில் லாஸ் ஆயிருக்கு. மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் பாடியோட ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா உங்கள் பாடி வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எவ்வளோ எனர்ஜியை பர்ன் பண்ணுது அப்படின்றது தான் ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட். உங்கள் மசில் மாஸ் கம்மியாகுது அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசம் வந்து கம்மியாகும். அதேமாரி உங்களோட வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்லோ ப்ராக்ரஷன் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. ஸோ ஸ்பீட் வெயிட் லாஸ் ப்ராசஸ் இல்லை ஷார்ட் டேர்மில் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஃபுட் குரூப்பை கம்மியாக சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சுத்தமாகவே அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஹோல் கிரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி, நியாசின், தியாமின், அப்புறம் ஜின்க், இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுனால இந்த நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்காம டிஃபிஷியன்சி ஏற்படுது. ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹேர் லாஸோ இல்லை வந்து உங்களுக்கு போன் ப்ராப்ளம் இல்லை வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் ஸ்பீடாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருக்கும். த்ரூ அவுட் த டே எனர்ஜி இல்லாமல், டிப்ரெஷனோட, ஸ்ட்ரெஸ்ஸோட, தூக்கம் கம்மியாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கம்மியாக சாப்பிட்டே இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு அதிகமாக சாப்பிட்றது, இந்த பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு நிறைய நடக்கும். ஸோ இதனால் ரொம்ப சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு லாங் பீரியடில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயிட் லாஸ் வந்து ஒரு நார்மலாக தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து டயட்டை வந்து உடனே பிரேக் பண்ணுவாங்க, பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்டு மறுபடியும் டயட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் வெயிட் லாஸ் பண்ணாமல் ஒரு லாங் பீரியடில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களால் அந்த டயட்டை நீங்கள் பிரேக் பண்ணாமல் நீங்கள் ஒரு லாங் ப்ராசஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் வெயிட் லாஸ் கோலை நீங்கள் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலாம். வெயிட் லாஸை ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக நீங்கள் பார்க்காம ஒரு லாங் டேர்ம் ஹெல்த்தி லைஃபுக்கு வந்து ஒரு பாதை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.